எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹோமியோபதி டாக்டர் சூர்யா சரவணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னாக்கா, அத்துசா சினோபியம் என்ற ஒரு ஹோமியோபதி மெடிசனை பற்றி. இந்த மெடிசன் நம்ம உடம்புல எங்கெல்லாம் ஆக்ட் பண்ணுது, ரெண்டாவது இதோட சைன் அண்ட் சிம்டம்ஸ் என்ன, இது எவ்வளோ டோசேஜ் எடுக்கணும்ன்ற பற்றி தான் பேசணும். நம்ம பார்க்க போனால், இது வந்து ஒரு பிளான்ட் கிங்டமோட மெடிசன். அத்துசா சினோபியம் ஒரு பிளான்ட் கிங்டமோட மெடிசன். இந்த மெடிசன் வந்து மெயினாக நம்ம உடம்புல எங்கெல்லாம் ஆக்ட் பண்ணது பார்த்தா பிரெயின், ஓகேங்களா, பிரெயினில். ரெண்டாவது வந்து நர்வஸ் சிஸ்டம், அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம். மெயினாக சில்ட்ரன்ஸுக்கு, ஓகேங்களா, குழந்தைங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மெயினாக பார்க்க போனாக்கா வந்து இந்த பால் குடிக்காத குழந்தைங்க, மில்க் இன்டாலரண்ட், ஓகேங்களா, இந்த மாதிரி குழந்தைங்க, அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் மோஷன்ஸ் ஆகிறது, ரெண்டாவது வாமிட்டிங் இருக்கிறது, அதுக்கு வந்து மெடிசன் சிறப்பான மெடிசன். ஃபோர்த்து நம்ம பார்த்தோம்னாக்கா ஃபீமேல்ஸ், லேடிஸோட மென்சஸ் டைம், ஓகேங்களா, அந்த பீரியட் டைமில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வலி, அதாவது டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம், அந்த டிஸ்மெனோரியா அந்த பெயினை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, நல்ல ஒரு மருந்து லேடிஸ்க்கு. இந்த மாதிரியான ஆக்ஷன் இருக்குது. ரெண்டாவது வந்து பயம், இந்த எக்ஸாம் பயம்னா இருக்குதுங்களா, போகுது, அதுக்கும் வந்து இது வந்து பெஸ்ட் மெடிசன். இந்த மெடிசனோட சிம்டம்ஸ்லாம் நம்ம என்னென்னு பார்த்தோம்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து சில பேர் வந்து ரொம்ப பதட்டமாக இருப்பாங்கங்களா, சைனன்ஸ், அதான் அந்த பதட்டம், ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பயம் வந்துடும், ஃபோபியா மாதிரி ஒரு ஃபியர் இருக்கும், ஒரு விதமான ஒரு பயம், சொல்ல தெரியாது அவங்களுக்கு. அவங்க எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறாக்கா, அவர் பயந்துட்டாங்கன்னா அவங்க ஃபேஸில் வந்து அது வேர்வை வந்து ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சு, அந்த வேர்வை வந்து சில்லுன்னு ஆகிடும், அவங்க ரொம்ப சில்லுன்னு ஆகிடும். இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க வந்து அத்துசியாசின பேஷண்ட்ஸ்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு திங் என்னென்னு பார்த்தோம்னா, இது வந்து சில்ட்ரன்ஸ் மெடிசன் நான் சொன்னேன். சில்ட்ரன்ஸுக்கு வந்து எப்படின்னாக்கா, இப்போ வந்து பிறந்த குழந்தை வந்து ஒரு 2 மந்த்ஸ்லேருந்து ஒரு 6 மந்த்துக்குள்ளே இருக்க குழந்தை வந்து தாய்ப்பால் குடிச்சு வந்து கொஞ்சம் நேரத்துக்குலாம் வாமிட் எடுத்தோம். சில குழந்தை தாய்ப்பாலே கொடுக்க முடியாது, ஓகேங்களா, எங்களுக்கு தாய்ப்பால்னா மில்க் இன்டாலரன்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரியான குழந்தைங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அத்துசா சினோபியம் கொடுக்கலாம் நீங்கள், ஆனால் வந்து வித்தவுட் கைடன்ஸ் ஆஃப் யுவர் ஹோமியோபதி டாக்டர், புரியுதுங்களா. ஒரு நல்ல ஹோமியோபதி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க, குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு, இந்த மாதிரி ஆகுது, குழந்தைக்கு பால் குடித்தா வந்து வாமிட் எடுது, அத்துசா சினோபியம் நாங்கள் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பொட்டன்சி வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்கங்களா, அவங்க வந்து உங்களுக்கு பொட்டன்சி ரெடி பண்ணியிருப்பாங்க. இது நீங்களாக வாங்க முடியாது, அவங்க கரெக்டாக பார்த்து குழந்தையோட எத்தனை மாதம் அதை பார்த்து அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. கொடுத்தாக்க வித்தின் 3 to 5 டேஸ்லேயே வந்து குழந்தைக்கு சரியாயிடும், சரிங்களா, பால் குடிக்க ஆரம்பிச்சிடும், தாய்ப்பால் குடி. ஆனால் நிறைய குழந்தைங்க வந்து இப்போ வந்து தாய்ப்பாலே விஷமாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, பிகாஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் அதெல்லாம்லாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி தாய்ப்பால் குடிக்காத குழந்தைங்களுக்கு வந்து பவுடர் பால் கொடுக்கறதோட நீங்கள் உரட்டி உங்கள் பக்கத்தில் இருக்க ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற பொட்டன்சியை வந்து நீங்கள் அனுப்பலாம். இதே வந்து ஒரு 2 வயசு குழந்தை, புரியுதுங்களா, 2 வயசில் வந்து ஒரு 10 வயசு குழந்தை வரைக்கும் பாலே குடிக்க மாட்டேன்றான், இப்போ ஏன் பால் குடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க, நீங்கள் வந்து அத்துசா சினோபியம் வந்து ஒரு 30 CH எடுத்துங்க. 30 CH எடுத்து காலையில் மட்டும் 2 டிராப் குழந்தைக்கு நாக்கில் விடுங்க, 10 நாளில் குழந்தை பால் குடிக்க ஆரம்பிச்சிடும், புரியுதுங்களா. நல்ல நாட்டு பசு மாட்டு பாலை வாங்கி கொடுங்க, புரியுதுங்களா, இல்லை எருமாட்டு பால் பெஸ்ட்டு, இந்த 2 மாந்த பால் வாங்கினாங்க பெஸ்ட்டு குழந்தைங்க வராங்க. பேக்கெட் பால் வேண்டாம், இதே மாதிரி வாங்கி கொடுங்க போதும், குழந்தை நல்லா வர வேணும். சில குழந்தைங்க என்ன ஆகுனாக்கா, சம்மர் பீரியட்ல வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து இன்டைஜஷன், நான் சொல்றது 10 வயசுக்குள்ள, 2 to 10 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு, 12 வயசுக்குள்ள வச்சுங்களா, 12 வயசுக்குள்ள சில குழந்தைங்க வந்து அப்படி அப்படின்னாக்கா வாமிட் எடுத்துகிட்டே இருக்கும், கண்டினியூவா வாமிட் எடுத்துட்டு அவங்க மோஷனும் ஆக ஆரம்பிச்சிடும். எதனால் ஆகுறாங்க, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா என்ன, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அந்த குழந்தை ரொம்ப டயர்டாயிடுவான், தூங்கிடுவான், உடனே தூங்கிடுவான், அப்படியே எழுந்துப்பான், திருப்பி வந்து வாமிட் எடுப்பான், திருப்பி வந்து மோஷன் போவான், அப்படியே தூங்கிடுவான், புரியுதுங்களா. இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது மோஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பச்சையாக வரும் மோஷன்ஸ், புரியுதுங்களா. அந்த கிராமத்து சைட்லலாம் சொல்லுவாங்க, மருந்து வச்சுட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அத்துசா சினோபியம் கொடுத்தாலே சரியாயிடும் குழந்தைக்கு, இந்த மாதிரி ஏதாவது பார்த்து பயந்துட்டான், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க கிராமத்து சைடில், சரிங்களா. அடுத்தது வந்து அவங்க அதான் வாமிட் எடுக்கிறது வந்து எப்படின்னாக்கா, வெள்ளை வெள்ளையாக வரும் வாமிட் வந்து தயிர் மாதிரி, வாமிட் எடுத்தாங்கன்னா தயிர் மாதிரி வெள்ளை வெள்ளையாக வந்துடுச்சுனால நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபீவரும் வந்துடும், ரொம்ப வைலண்ட்டாக வரும் ஃபீவர், ரொம்ப ஹையாக வந்துடும்,
எடுத்தாக்கா வாமிட் கண்டினியூ எடுத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி மோஷன் பண்ணா கண்டினியூ மோஷன் போயிட்டே இருப்பாங்க. ஃபீவர் வந்தா ரொம்ப ஹெவி ஃபீவர் வரும். இந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கும் நீங்க வீட்டுல வாங்கி வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ரெண்டு ரெண்டு ட்ராப் கொடுங்க, த்ரீ டைம்ஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா வித்தின் ஒன் ஆர் டூ டேஸ்லயே வந்து அவங்களுக்கு சரியாயிடும். இமீடியட்டா நின்றுடும், வாமிட்லாம் நின்றுடும், இதுவும் நின்றுடும், மோஷன்ஸ் நின்றுடும். அதுக்கப்புறமா போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க நீங்க ஃபர்ஸ்ட். தென் செகண்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, லேடிஸ்க்கு வந்து டிஸ்மைன், அதாவது இந்த மாதவிடாய் டைம் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப பெயின் இருக்கும், அடி வயிறு வந்து ரொம்ப பெயினா இருக்கும். இந்த மாதிரி வந்து பெயின் இருக்கு லேடிஸ்க்கு வந்து என்ன பண்ணணும்னாக்கா, எப்பத்துல இருந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஒரு ஒன் டே பிஃபோரே அவங்களுக்கு சிம்டம்ஸ் காட்டும். அந்த மாதிரி இருக்கும்போதே வந்து அதுசா சினாபியம் 30 CH வந்து ரெண்டு ரெண்டு டிராப் எடுத்துங்க. காலையில ரெண்டு டிராப், ஆஃப்டர்நூன் ரெண்டு டிராப், நைட்ல ரெண்டு டிராப், கண்டினியூ அந்த பீரியட்ஸ் டைம்ல மட்டும் எடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்க எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஹோமியோ பேஷண்ட்டுக்கு நான் சொல்லிட்டேன் சேம் அதே மாதிரி நீங்க வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் எடுங்க, கூட வந்து எக்கோனைட் எடுத்துருங்க புரியுதுங்களா. எக்கோனைட் ரெஸ்கியூ ரெமெடின்ட்டு இருக்கு பேட்ச் ஃப்ளவரில், அதுவும் எடுத்தீங்கன்னா வந்து எந்த போவியோ வந்தாலும் சரி, ஃப்ளைட்லேயே ஏற மாட்டாங்க, கப்பலில் ஏற மாட்டாங்க புரியுதுங்களா. நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மூணு மெடிசன் கொடுத்தாலே போதும் புரியுதுங்களா. அத்துசா சினோபியம் 30 CH பிளஸ் எக்கோனைட்டு 30 CH ரெஸ்கியூ ரெமெடி புரியுதுங்களா. அதை கொடுத்தீங்கனாலே நீங்கள் போதும். அவங்களுக்கு எந்த ஒரு பயமாக இருந்தாலும் சரி, இருட்டு ரூம்ல போக மாட்டாங்க. அதே மாதிரி வந்து வெயில் டைம்ல தான் ஒத்துக்காது, வெயிலால் அவங்க தாங்க முடியாது. ரொம்ப ஹீட்டாக இருந்ததுனாக்கா ஒரு ரூமாக அந்த ரூமில் இருக்க மாட்டாங்க வெயில் காலத்தில். அவங்க எப்பயாச்சும் வெளியில் போகணும்னு தான் பார்ப்பாங்க. எல்லாம் அடைச்சி வச்சுட்டிங்கன்னா அவங்களால இருக்க முடியாது. இதெல்லாம் வந்து அவங்களோட சிம்டம்ஸ். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் அது சசனோக்கும் தாராளமாக கொடுக்கலாம். 30 CH கொடுங்க. பயந்துருவாங்க, பயந்துட்டாங்கன்னா அந்த பதட்டம் ஏற்பட்டுருவோம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுப்பாங்க. எக்கோனைட் இருந்தாலும் எக்கோனைட் கொடுங்க. எக்கோனைட் நம்பர் ஒன் புரியுதுங்களா. ஓபியாவுக்கு எல்லாமே எக்கோனைட் மெயின் மெடிசன் பிளஸ் அதுசாசனோஃபியம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த ஸ்வெட்டிங் வந்துடும் இமீடியட்டா, அந்த ஸ்வெட்டிங் வந்து உடம்பு சில்னஸ் ஆனால் அவங்களுக்கு தரலாம் உடனே கொடுத்தீங்கன்னா சரியாது. இதுதான் இன்னைக்கான வீடியோ. நான் இதுலயே டோசேஜ் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் எப்படி கொடுக்கணும்ட்டு, ஏன்னா கடைசியா சொல்லுவேன் இப்ப நம்மளாலே சொல்லிட்டேன். அதோட போட்டோ வந்து நம்ம வீடியோட லாஸ்ட்ல நான் போடுறேன், பார்த்துங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளஸ் பெல் ஐக்கனுக்கும் நீங்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணீங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டா வந்துட்டே இருக்கும் புரியுதுங்களா. மீன் உங்களுக்கு நல்ல காணொலியோட உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.